சென்னை கிளிக்ஸ் அண்டு ஷைன் பஜார் மக்களுக்கு என்னோடய வணக்கம். நான் இந்த சவுடு படம் முதல் முறையாக வில்லனாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஜெயந்தன் சார் அண்டு பகவதி பாலா சார் பண்ணுறாங்க. பகவதி பாலா சார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா வெற்றியே நல்லபடியாக வந்திருக்கு. இதோட மியூசிக் டைரக்டர் ஜான் பீட்டர் சார், ரம்யான்னு ஒரு மேடம் வந்து சாங் எழுதியிருக்காங்க. முதல் முறையாக எல்லா சாங்கும் நல்லா வந்திருக்கு. பர்ஃபெக்டாக எல்லாமே அது 80% கிட்ட படம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20% தான். டிசம்பர் மாதம் ரிலீஸ் இது ஆடியோ ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜனவரியில் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். அந்த படத்துக்கு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லா வரணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சென்னை கிட்ஸ் சேனலுக்கும் அதன் நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் பகவதி பாலா. இன்றைக்கி வந்து சவுடு படத்தோட எடிட்டிங் பூஜையில் இருக்கிறோம். படம் வந்து ஒரு 90% முடிஞ்சுது நில எடிட்டிங். இது வந்து டிசம்பர் வந்து இசைவெளி வீடு பிளான் பண்ணியிருக்காங்க, தயார் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் வந்து ஜனவரி ரிலீஸ் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. இது நிறைய கமெண்ட் ஸ்டாட்டிஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஜெயந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் என் கூட ஒர்க் பண்ணுற அனைத்து டெக்னீஷியனும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலான படம் தான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப்ஜெக்டு இது எப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். தொடர்ந்து என் படங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற தொழில்நுட்ப கலைஞர்கள் இசை ஜான் சார், எடிட்டிங் ராம்நாத் அவங்க தான் இதில் பண்ணுறாங்க. இதில் வந்து பாடல்கள் வந்து ரம்யா முத்துப்பாப்பு, சுதந்திரதாஸ், கவிதா குப்புசாமி, ஏகம்பவனன் இப்படி 4 பேர் எழுதுகிறாங்க. பாடல் சூப்பராக வந்திருக்குது. ஃபைட்டு நிறையா இருக்குது. ஜனவரி மாதம் தேட்டருக்கு வரும். எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக நம்ம எல்லாருமே வந்து தேட்டரில் சந்திக்கலாம். தேங்க்யூ, நன்றி. நான் வந்து ஹீரோவாக என்னோடய படங்கள் தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இது முத முதலாக வெளி இயக்குனர் படத்தில் வந்து ஹீரோ பண்ணுறேன். இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ என் படத்தில் நான் நானே டைலாக் எழுதி அது என்னோடய டைலாக் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு மாடல் பண்ணுவேன். இப்போ புதுசாக ஒருத்தர் டைலாக் எழுதும் போது அந்த டைலாக்கு வந்து உள்வாங்கிட்டு நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு அனுபவம் நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளை வந்து புதிய பிரமாணமாக நம்மளே பார்த்துக்கிட்றோம் இதில். ஸோ இதேமாரி இப்போது எனக்கு ஒரு 3-4 படம் புக்காயிருக்குது. ஹீரோவே புக்காயிருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நான் நடிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் ஒளிப்பதிவாக படம் பண்ணிட்டேன், டேரக்ஷன் 15 படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் இப்போவும். ஸோ இப்போ வந்து வில்லனா என்னோடய படங்களில் தொடர்ந்து வில்லனா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய படங்கள் ஒரு 3 படம் ஹீரோ பண்ணேன். இப்போ தொடர்ந்து ஹீரோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 3 படம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே வெளியே இயக்குனர் படம் தான். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுக்குற அனைத்து இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இதன் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சவுடு அதை நம்ம லவுடுன்னு சொல்லலாம். மாடர்னாக சொல்லணும்னா சவுடுங்கிறது வந்து ஒரு பெரிய ரைடு. ஆமாம், இப்போ அந்த காலம் ஜெய்சங்கர் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் படம் உள்ள ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி தான் இந்த சவுடில் வந்திருக்கு. இப்போ லியோவோ விக்ரமோ எல்லாமே வந்து கதாநாயகனை ஹீரோவை முக்கியமாக படுத்தி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம படத்தில் வந்து கதாநாயகனுக்கு இணையாக வில்லன் டீமையும் நல்ல பெர்ஃபெக்டாக எங்களுடைய இளம் இயக்குனர் ஜெயந்தன் அவர்கள் காமிச்சிருக்காரு. அதனால் இது வந்து நிச்சயமாக ஒரு தரமான படமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு என்ன தான் டிஜிட்டல் வேர்ல்டாக இருந்தாலும் கெஜெட்டில் இல்லாத ஒன்று நம்ம நாட்டில் இருக்குது. அதுதான் ட்ரெடிஷ்னல் பண்பாடு, கல்ச்சுரல். அந்த ஒரு பழக்க வழக்கங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஆதி காலத்தில் வழிபடுறது வந்து நேர்த்தி கடன் பலியிடுதல்ம்பாங்க. அந்த பலியிடுதல் பற்றி தான் இந்த சவுடு அழகாக சொல்லியிருக்கு. லியோவில் அந்த கதையை வந்து சாப்கனராக சொல்லியிருப்பாங்க. எங்கள் இளம் இயக்குனர் ஜெயந்தன் அவர்கள் வந்து இதில் ஒரு மையக்கருவாக அந்த பலியிடுதலை வச்சுருக்காரு. நிச்சயமாக இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்கள் சரி, வழக்கமாக படம் பார்க்குற திரை கலாரசிக பெருமக்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கதை, உடை, ஒப்பனை, எடிட்டிங், ஜிசி ஒர்க்குன்னு சொல்லி தரம் பிரித்து பார்த்து வெல்கம் பண்ணி வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அனைத்துமே இருக்குது. நல்ல ஒரு கதையம்சமும் மக்களுக்கு ஒரு பயன்பாடான ஒரு கருத்துக்களும் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக அது நல்லபடியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு என் பேர் வந்து அரசகுமார். நான் வந்து வில்லன் கூட இருக்கிற ஒரு துணை பாத்திரமாக நடிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வில்லன் கண்ணன்கிறவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் உருவத்துலேயும் உயரத்துலேயும் நடிப்புலையும் நம்ம நடிப்பு ஐயா ராஜர் ரகுவரன் அவருடைய சிசியராக வந்திருக்காருன்னு எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது. நிச்சயம் நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. நான் ஒரு துணை கதாபாத்திரம் அவருடைய வில்லன் கூட நடிச்சிருக்கேன் நான், அரசகுமார். இதில் என்ன வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது வில்லன் ரோல் தான். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இணைஞ்சு நடிச்சிட்டோம்னா பொண்ணுமணியில் உள்ள நம்மளுடைய சிவகுமார் ஐயாவும் கார்த்திக் சார் மாதிரி இணைஞ்சு மாமே
மாப்பிள்ளையை நடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் கூட ஃபோனில் கூட மாமை மாப்பிள்ளையாக கூட பழகிட்டோம். அந்த அளவுக்கு இந்த படம் எங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. கடைசியாக வந்து ஒன்று என்னென்னா, 25 படங்களை நோக்கி இயக்குற எங்களுடைய டைரக்டர் டாக்டர் பகவதி பாலா அவர்கள் இதில் ஒரு ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் கேரக்டராக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக மக்கள் இந்த எங்களுடைய இந்த படத்தையும் எங்களுடைய திரைப்பயணத்தையும் எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். இதை வந்து எல்லா மக்களும் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்த்து நல்லுடைய ஒத்துழைப்பு தரமாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இந்த தமிழ் பூமி சென்னை கிளிப்ஸ் ரெண்டுக்கும் எங்களுடைய நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை கிளிட்டிஸ் சினி பஜார் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கீர்த்தி விக்னேஷ். நான் வந்து சவுடு மூவியில் அசிஸ்டன்ட் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் 90% நல்லா தான் ஓடி இருக்கு. அது நல்லா முடிஞ்சு, இன்னும் 10% தான் எடுக்கணும். அதோடய எடிட்டிங் பூஜை நல்லா போயிடுச்சு, நல்லா முடிஞ்சு. அப்புறம் டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம். அது எப்படின்னு தெரியல. நம்ம பாலாஸ்தர் நல்லா நிறையமே நடிச்சிருக்காரு, அவர் தான் அதில் ஃபஸ்ட் ஹீரோ. நம்ம கண்ணன் சார் அதில் நல்லா வில்லனாக பண்ணிக்கிருக்காரு. தேட்டருக்கு வந்து அனைவரும் நல்லா பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் இந்த சவுடு படத்தில் ஒரு வில்லனாக ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜெயந்தன் சார் இதோடைய இதை டைரக்ஷன் ப்ரொடியூஸ் ரெண்டுமே அவரே பண்ணுறாரு. அப்புறம் பகவதி பாலா சார் வந்து இதில் ஹீரோவாக ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மேக்ஸிமம் முடிகிற பொசிஷனில் இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். வெற்றிவேல், சக்திவேல், சேனா, பல்லவன், பெருசு, காதலி ஜெயம், நேற்று போல் இன்றிலே, உனக்காக பிறந்தேன், துருவ நட்சத்திரம், மலைச்சாரல், காற்றுக்கண்ண வேலி, இதில் சில படங்களில் மெயின் வில்லன் பண்ணியிருக்கேன். சில படங்களில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வந்து ஏற்கனவே ஒரு படம் வந்து ஹீரோவாகவும் நடிச்சிருக்கேன். அந்த படத்து பேர் காவியம். ஓரளவு போச்சு அந்த படம். அது ரிலீஸ் கொஞ்சம் தப்பாக பண்ணதுனால பெருசாக ஓடுற படம் கொஞ்சம் அது. அப்போ ஆனந்த விகடனில் வந்து 48 mark போட்டிருந்தாங்க. 48 marks அந்த படம் 100 நாள் ஓடுற படம். ரீலீஸ் கொஞ்சம் தப்பாக பண்ணதுனால ஆவரேஜாக போச்சு ஓரளவு. ஆனால் அது டிவியில் கிட்டத்தட்ட ஒரு 450 rupees டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சீரியலில் 3 serial ஹீரோவாக பண்ணேன். அதில் 2 serial சண்டையில் வந்தது. ஒன்று வந்து மூடு பண்ணி கசன் கான், வினிதா விஜயகுமார் ஹீரோ ஹீரோனியாக நடித்தாங்க. நான் அதில் ஒரு வில்லன்னா மந்திரவாதி கேரக்ட் பண்ணேன். சப்ஜெக்டே மந்திரவாதி சப்ஜெக்ட். அதில் ஒவ்வொரு சீன் எண்ட்லேயும் ஒரு ஸ்டிக்கை வச்சு ஜெய் காலின்ட்டு சொல்லிட்டு போவேன். அது ரொம்ப பேசப்பட்டு தப்போம். அதுக்கப்புறம் மர்மக்குலின்னு ஒரு சீரியல், அதே சேனலில், அதில் வந்து நான் 4 cut-up பண்ணேன். ஒரு 85 வயசு, ஒரு 45 வயசு, ஒரு யங் கட்டப்பு, அடுத்தல ஒரு 6 பேரை மர்டர் பண்ணுவேன், அது ஒரு கட்டப்பு. இது எல்லா இது எல்லாமே வித்தியாசமாக இருந்து அந்த நேரம் ரொம்ப பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் என் பிறந்த ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் நான் சினிமா வாய்ப்பெல்லாம் இழக்க வேண்டியதாச்சு. இப்போ திரும்ப முயற்சி பண்ணி 2-3 படம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த படமும் ஒன்று. இதில் எனக்கு கொடுத்துருக்க கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படம் பெருசாக ஓடும்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும். நன்றி, வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி ஜானகிராமன், தமிழ் சினிமா நடிகர். இந்த யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். என் பேர் ஜானகிராமன். நான் ஒரு 35 படம் பண்ணியிருக்கேன். கேரட் ரோலு, அப்படி மெயின் ரோலு, அப்புறம் வந்து க்ரௌடாகவும் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய பட்ஜெட்டில். ஆனால் வந்து இப்போ வந்து சவுடுங்கிற படத்தில் வந்து ஜெயந்தன் இளம் இயக்குனர் தயாரிச்சிருக்காரு. அருமையான கதை. அதில் வந்து எஸ்ஐ கேரக்டராக போலீஸாக பண்ணுறேன். நல்ல அருமையான, அதாவது ஒரு சென்ஸ் பாண்ட் கதை மாதிரி இருக்கும். வீர தலைமுறை பத்திரிகை ஆசிரியர் பகவதி பாலா சார் தான் இதில் கதாநாயகன். அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு மாஸ்க் காட்டிருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து வடிவேல் சார் மாதிரி இந்த படத்தில் வந்து நிறையா டைலாக்கு கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு அந்த படம். அந்த படம் வந்து வெற்றி பெறணும், கண்டிப்பாக டிசம்பரில் வெளியீடு ஆகும். அதனால் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த படம் மற்ற பட்ஜெட்லாம் வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் ஓடும் ஓடாதிருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த புது பட்ஜெட் படத்தில், இந்த சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக கதையை செதுக்கி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்தந்த டைலாக் சொல்லி அருமையாக எடுத்திருக்காங்க. லொக்கேஷன்லாம் அருமையாக இருக்கும் அந்தந்த இடமா. கண்டிப்பாக அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐத்துங்க, கண்டிப்பாக மறக்காதீங்க. இதுக்கு ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக அந்த படம் வெற்றி ஆகணும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான், ஜெயந்தன் இளம் இயக்குனர் என்னை வந்து சினிமாவில் உருவாக்குனது இந்த படத்தோடு தான். சினிமானா என்னன்னே தெரியாது, இவர் தான் என்னை சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் வந்து இன்னும் ஒரு கடவுள் மாதிரி என்னை நினச்சிக்கிட்டு எனக்கு நான் அந்த படத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு கேரக்டரோலாம் நடிச்சிருக்கேன். அது மாதிரி சிவசம்பவங்கிற படத்துலையும் எஸ்ஐ கேரக்டராக போலீஸாக நடிச்சிருக்கேன். இப்போ வீர தலைமுறை பத்திரிகை ஆசிரியர் பகவதி பாலா டைரக்ஷனில் அதுலேயும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் போலீஸாக.
இந்த யூடியூப் சேனலுக்கானுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐத்துங்க, கண்டிப்பாக மறந்துடாதீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நன்றி, வணக்கம். என்னோடய பேர் ஆனந்து, நான் திருவள்ளூர் மாவட்டம் வரேன். ஃபஸ்ட்டு படம் இதுதான் என்னோடது, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படமே. இது இந்த படத்துக்காக நான் வாய்ப்பு கேட்ட ஜெயின் சார்கிட்ட கேட்டேன். ஃபஸ்ட்டு படம் சவுடு படம் அது, நான் வாய்ப்பு தரேன்டான்னு சொன்னார். சரி நானும் நம்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட அட்டன் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூலாம் பண்ணிட்டு சரி ஃபோன் பண்ணுறேன்னாரு. அதேமாரி பண்ணார், நம்பிக்கையாக போனேன். இந்த படத்தை நான் நடித்தேன். இதுக்கு மேலே நிறைய தலை வாய்ப்பு தேடி அணிஞ்சிருக்கேன். அப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, யாரும் தரலை ஃபஸ்ட்டு. இதுமாரி போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. சரி இவர் நம்பிக்கையாக எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அதுக்காக நான் நன்றி தேங்க் பண்ணிடுறேன். இந்த படம் வெற்றி பட ரொம்ப வாழ்த்துக்கிறேன். என் பேர் அஸ்ரீன், நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன். என்னோட லைஃப் ட்ரீமே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி தான். பட் எனக்கு இந்த எப்படி சொல்ற, எப்படி வரணும், இது எப்படி வெளியே போகணும், இது எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் ஒரு நான் கான்டாக்டில் நம்பர் வந்துச்சு. சரி அந்த நம்பர் வந்து கால் பண்ணால் சார் எடுத்து பேசினாங்க, இந்த மாதிரி மூவியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க அப்படின்னாங்க. சரி நானும் போனேன், போத்தா சென்னைனாங்க. சரி சென்னை அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை வந்தால் உனக்கு நடிக்க வைக்கிறேன், நல்லா மோட்டிவேஷன் பண்ணார். ஸோ அதனால் நானும் வந்து அங்கே போனேன். ஸோ போனதாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஆயிடுச்சு எனக்கு. அவங்க நல்லா எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க, நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அப்படி சொன்ன மாதிரி நடிக்க வச்சிட்டாங்க சார். நான் வந்து இப்போ ஹீரோயின் நடிக்கிறேன். இப்போ ஹீரோயின் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் சவுடு ஃபிலிம் இந்த மூவி பேர், இந்த படத்தில் நடிக்க வச்சேங்க சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துக்கு நல்லா மோட்டிவேஷன் கொடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய். வணக்கம், என் பேர் வந்து கரோலின், நான் பாண்டிச்சேரி சேர்ந்த நடிகை. சவுடு படத்தில் வந்து நான் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணுறேன், அதில் ஒர்க் பண்ணவும் செய்கிறேன். பட் வந்து டேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டரு. இதில் வந்து பகவதி பாலா சார் வந்து ஹீரோ. ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு எனக்கு பகவதி பாலா சாரோட பழக்கம். ரொம்ப நல்ல கேரக்டரு. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே யாரையுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே நல்ல டைப், எல்லாம் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு ஃபிலிமு. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு, படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பர். பாட்டு எப்படின்னு கேட்டால் சூப்பர், சூப்பர், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரெண்டுமே கேட்டால் மாஸ். இந்த படம் வெளியே வர்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரியுது. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சவுடு திரைப்படத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் முருகன், நான் பாண்டிச்சேரி சார்ந்தவன். இந்த சவுடு படம் வந்து எனக்கு 4வது படம். இதுக்கு முன்னே வந்து ஜெயின சார் பாசக்காரன்ற படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார். அதில் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தேன். இது இந்த படத்தில் சவுடு படத்தில் எஸ்ஐ ரோல் பண்ணுறேன். இதில் கதாநாயகனாக பகவதி பாலா சார் பண்ணுறாங்க. பகவதி பாலா சாரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு இயக்குனர், 15 படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக என்ட்ரி கொடுத்துருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நான் வந்து இதில் எஸ்ஐ ரோல் பண்ணுறேன். ஜெயின சார் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வாய்ப்பு கொடுத்து, நான் ஒரே ஒரு சின்ன காமெடி கேரக்டர் தான் வந்தேன். நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா ஜெயந்தன் சார் தான் அது காரணம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து உங்களை தனித்துவமாக, உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு ஹீரோ ரேஞ்சு காட்டுறேன்னார் பாசக்காரன் படத்தில். அந்த படம் வந்து ஒரு சில காரணங்களால் நின்று போச்சு. மறுபடியும் அந்த படத்தை சார் எடுத்து விடுன்னு சொல்லிடுறாங்க. சவுடு படம் வந்து எவ்வளோ முயற்சிக்கு அப்புறம் எல்லாருமே நல்லா நடிச்சிடலாம். கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு ஜானகிராம் சாரும் இதில் எஸ்ஐ ரோல் பண்ணுறாரு. வில்லன் சாராக வந்து கண்ணன் சார், அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். படம் நல்லா அருமையாக வந்திருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது. மக்களுக்கு நல்ல ஒரு அருமையான கருத்து இந்த படத்தில் இருக்குது. ஒரு விழிப்புணர்வான படம், அந்தமாரி நல்ல நல்ல முறையில் வந்திருக்குது இந்த படம். கதாநாயகி சொன்னீங்கன்னா கதாநாயகியும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். வில்லனுங்களை சொல்லவே தேவையில்ல, அருமையான வில்லன்கள். இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான வில்லங்க. எடுத்த அந்த லொக்கேஷனும் அருமையான லொக்கேஷன். நாங்கள் அந்த படம் நடிக்கும்போது நாங்கள் வந்து படம் நடிக்கிறேன்ற ஒரு ஃபீலே இல்லை. நாங்கள் எல்லாமே ஒரு பிக்னிக் போன மாதிரி தான் இருந்தது. அதனால் ஜெயந்தன் சார்கிட்ட வந்து நாங்கள் ஒரு டைரக்டர் மாரியே பழகலை, அவரும் எங்கிட்ட அந்தமாரி பழகவே இல்லை. ஒரு தம்பியா, அண்ணனா, நண்பனா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஜெயந்தன் சார். நடிக்காட்டாலும் ஜெயந்தன் சார் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, சார் உங்களால் முடியும், கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் நடிக்கலாம், பெரிய நடிகர் தான் நடிப்பானுங்கள, வளர்ற நீங்கள் புதுமுக நடிகர்களுக்கும் மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தலாம், நீங்கள் நடிக்க நடிக்க தான் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும், மக்களிடத்தில் நீங்கள் ரீச் ஆகுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் நடித்தோம், எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடித்தோம், படம் நல்லபடியாக வந்துது. சார் சொன்னாங்க உங்களுடைய நடிப்பு நல்லா இருக்குது, நான் எடிட்டிங்கில் பார்த்தேன், நல்லா வந்துருக்குது, அப்படியே படம் நல்லா போயின்னு இருக்குது, சக்ஸஸாக வருன்றாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயந்த சாருக்கும், அப்புறம் மற்றும் பகவதி பாலா சார், அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை இந்த படத்தோட ஹீரோ,
எங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து எப்படி நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. சின்ன சின்ன விஷயம்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். அதை கற்றுக் கொடுத்தப்பட நாங்கள் அடுத்த படத்துக்கு போகும்போது நாங்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டோம். அதனால் இந்த சவுடு படம் நல்லா வந்துடுது. வணக்கம். சென்னை கிளிட்ஸ் சினி பஜார் மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இன்னைய தினம் வந்து எங்களுடைய நண்பர், பாசத்துக்குரிய நண்பர் பாசகாரம் ஆரம்பித்து, ரெண்டாவது படம் பாசகாரம் முதல் படம் ஆரம்பித்து, இது இரண்டாவது படம். படத்தின் டைட்டில் வந்து சவுடு. சவுடு சவுடு படம் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த படம் இன்னைக்கு முக்காவாசி படம் ஓரளவுக்கு படம் சிறப்பான முறையில் வந்துருச்சு. இந்த படம் வந்து அவருடைய ரெண்டாவது படம். அருமையான முறையில் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பகவதி பாலா என்னுடைய அருமை நண்பர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் நான் ஒரு வில்லன் ரோல், ஒரு சாமியார் கேரக்டர் வந்து ஒரு த்ரோடான ஒரு முக்கியமான ஒரு ரோல். அந்த ரோல் வந்து என்னை பண்ண சொல்லி பகவதி பாலா டைரக்டர் நம்ம ஜெயந்தன் சார் வந்து வேண்டுகோளுக்கு கணக்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த படம் மிக சிறப்பாக வரணும். அதே நேரம் வந்து இப்போ நான் வந்து நிறைய படங்கள், மலமலை, மாஞ்சாவேலு, மாசி, காக்கிச்சட்டை, திருத்தணி, ஏகப்பட்ட படங்கள், பலம், தீ, நிறைய படங்கள்லாம் பணியாற்றியிருக்கிறேன். இடையில் கொஞ்சம் லண்டனுக்கு போயிட்டு வரதால் சின்ன சின்ன கேப் விழும். இனி வரும் கலைஞர் டைரக்டர்கள் வந்து எங்களை மறந்துடாமல் எங்களுக்கும் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நிறைய டைரக்டர், அப்கமிங் டைரக்டர் வர்றாங்க, மறந்துடுறாங்க. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் வரும், வந்து நடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ இப்போ நான் சென்னையிலே கண்டினியூவாக இருக்கிறதால இனி வரும் கலைஞர் டைரக்டர்மாருக்கு, கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கூறி, மற்றது சவுடு படம் வந்து இப்போ வந்து எடிட்டிங் நடந்துகிட்ருக்கு சாய் ஸ்டுடியோவில். மற்றது இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கும் சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்குது. ஜெயந்தன் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறப்பான முறையில் எல்லோரும் வந்து இந்த படம் நல்லா வந்திருக்கு, தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இப்போ சின்ன படங்களை வந்து எல்லோரும் வந்து சின்ன படம் நினைக்கிறாங்க. ஆனால் இது சின்ன படமும் பெரிய படம் அளவுக்கு வெற்றி பெற்றுருக்குது. அதனால் சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அதுக்கும் ஃபோக்கஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும், வெற்றி பெற செய்யணும். அத்தனை ரசிகர் பெருமக்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், மீடியாவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். ரஜித் சத்யராஜ். என்னுடைய நண்பர் வெங்கட் அவர்களுக்கு கொஞ்சம் அடுத்த இந்த சவுடை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுவார். சவுடு பட டைரக்டர் அவருக்கு முக்கியமான ஒரு நண்பர், அவர் நெருங்கிய நண்பர் மட்டும் இல்லை, அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேயும் இவர் நடிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் டைரக்ட் பண்ணுறதால கண்டிப்பாக அவருக்கு டைம் இல்லாதபடியால் இந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து கலந்து ரெண்டு அவரை பற்றி பேசுகிறதுக்காக வருகை தந்திருக்கிறார். சென்னை கிளிப்ஸ் சினிமா மீடியா நண்பர்களுக்கு இனிதோ பொன் மாலை வணக்கம். அதாவது இப்போது சவுடு அப்படின்ற ஒரு திரைப்படம் என்னுடைய இனிய நண்பர் திரு ஜெயந்தன், வசந்த் என்று அழைக்கக்கூடிய திரு ஜெயந்தன் அவர் இந்த படத்தை சிறப்பாக இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நண்பர் திரு ரஜித் சத்யராஜ் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு. என்னுடைய இனிய நண்பர் திரு பகவதி பாலா அவர் கதாநாயகனாக பண்ணுறாரு. பட் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர், இயக்குனர், இப்போது ஹீரோ ஆகிட்டார். மிக்கற்ற மகிழ்ச்சி. இந்த படம் வந்து மிக சிறப்பான முறையில் வெற்றி அடையணும் கண்டிப்பாக அந்த ஆண்டவன் நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இயக்குனர் ஏற்கனவே பாசக்காரன் அப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு ரெண்டாவது படம். எல்லாமே ஒரு கூண்டு கிளிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு நாங்கள் எல்லாமே ஒரு நண்பர்கள் தான். நானும் ரஜித் சத்யராஜ் அவர்களும் சரி, பகவதி பாலாவும் சரி, ஜெயந்தன் சாரும் சரி, எல்லாமே நாங்கள்லாம் ஒரு நண்பர்கள் தான். ஆனால் வெவ்வேறு பாதையில் செயல்பட்டு இருக்கோம், இதான் விஷயம். ஆனால் எல்லா முயற்சிகளுக்கும் பொதுமக்கள், நீங்கள் ஒரு பேராதரவு தரணும். மீடியாக்கள், ப்ரெஸ், நீங்கள் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நான் இசையமைப்பாளர் ஏசி ஜான் பீட்டர் பேசுகிறேன். இது வந்து லாக்ஸ் சினிமாஸ் தயாரிக்கும் சவுடு படம். ரொம்ப அருமையான ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம்.
பாடல்கள்லாம் நல்லா சிறப்பாக வந்திருக்குது. ஸோ குடும்பத்தோடு பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு குதூகலமான ஒரு படம், நல்ல கதையம்சம் கொண்ட படம். இயக்குனர் திரு வசந்த் ஜெயந்தன் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அருமையான ஒரு தயாரிப்பு நிறுவனம், எல்லா விதமும் ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. கதை அம்சமும் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக இருக்குது, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதில் கூட ஒரு ரம்யா முத்து பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கவிஞர் தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு போதை ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு போதை சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்ல ஒரு குத்துப்பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கூட நல்லா வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மீடியா தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், சவுடு பட எடிட்டர் பேசுகிறேன். ஜெயந்தன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, அண்ணன் பகதிபால் அண்ணன் வந்து ஹீரோவை பண்ணுறாரு, சார் வந்து வில்லனாக பண்ணுறாரு, மகிபாலன் சார் வந்து கேமராமேன் பண்ணியிருக்காரு, ஜான் பீட்டர் வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஒரு 30 நாள் ஷூட் போயிருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு. படம் டீமுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இன்றைக்கி வந்து சவுடு படத்தோட எடிட்டிங் பூஜை இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80% மேலே முடிய வரைஞ்சிருச்சு, நல்லபடியாக வந்திருக்கு படம். இந்த படத்தில் வந்து நான் இயக்குனராகவும் பாலாசார் என் கூட இயக்குனர் உதவியாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லபடியான ஒரு கதை இது. என்ன அப்படின்னா, ஒரு க்ரைம் ஸ்டோரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம சிட்டியில் தான் க்ரைம் ஸ்டோரி வந்துட்ருக்கோம், முத முறையாக நம்ம வந்து வில்லேஜில் க்ரைம் ஸ்டோரி எடுத்துகிட்ருக்கோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பாலா சார், பகவதி பாலா வந்து ஹீரோவை பண்ணிகிட்ருக்காரு, ஃபஸ்ட்டு ஹீரோ. இரண்டாவது ஹீரோ பார்த்திங்கன்னா கீர்த்திவாசன் தம்பி பண்ணிகிட்ருக்காரு, விருதுநகர். இதில் மெயின் ஹீரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணன்ற சார் தான் வந்து மெயின் ஹீரோவை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த படத்தோட வில்லனு, இந்த படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த வில்லனுக்கு தான் நாங்கள் வந்து மெயின் கதாபாத்திரமாக கதை நகர்த்திட்டு இருக்கோம். நல்லபடியாக இது வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. ரெண்டாவது புது முகங்களை வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து அரசு சார், அதாவது கண்ணன் சார் கூட வந்து மாமனா வந்து மச்சானா அரசு சார் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நல்லபடியாக டைலாக் நல்லபடியாக பண்ணுறாங்க. ரெண்டு பேரோட நடிப்பும் வந்து யதார்த்தமாக அருமையாக வந்துட்டுருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்தில் மேனேஜராக வந்து கரோலின்ன்றவங்க பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப உதவியாக இருக்குது. கண்ணன் சார் வந்து ஒரு அடுத்த பெரிய வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு யதார்த்தமாக பண்ணுறாரு. இப்போ நம்ம படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ப்ரொடியூசராக தயாரிப்பாளராக நம்ம கண்ணன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக ஷூட்டிங்க்கு எல்லாத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி எடிட்டிங்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நல்லபடியாக பண்ணுவாங்க நம்பி நகர்ந்துட்டுருக்கோம். நம்ம கூட நடிகர்கள் நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ஜானகிராம இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லபடியாக படம் வந்துட்டுருக்குது, இன்னும் நல்லா வரும் நம்பிக்கையோடு. இப்போ பாடல் ஆசிரியர் வந்து நம்ம ஜான் பீட்டர் பண்ணிகிட்ருக்காரு, மியூசிக் டைரக்டரு. இப்போ ஒரு பாட்டு ரெக்கார்டிங் ஆகியிருக்கு, நல்லா வந்துடுது, ஹிட்டாக வரும். இப்போ இந்த சவுடு படம் திரைப்படம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் தான் போயிட்டுருக்குது. அது இல்லாமல் இப்போ திருச்செந்தூரில் வந்து ஒரு 3 நாள் நம்ம ஷூட் போயிருக்குது. அடுத்த ஷூட் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பண்ணலான்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்குது. சென்னையிலேயே 1 நாள் ஷூட் இருக்குது. இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இந்த படம், சவுடு படம். சவுடு படம் நல்லபடியாக வந்துட்டுருக்குது, எல்லாருமே நல்லபடியாக நடிச்சிட்ருக்குறாங்க. இப்போ எடிட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம சாய் ஸ்டூடியோ அவங்க தான் பண்ணுறாங்க, நல்லபடியாக போயிட்டுருக்குது. சார், இப்போ விஷால் சார் வந்து 4 கோடி ரூபாய் தான் படம் பண்ண முடியுன்றாரு. இப்போ மளிகை கடையில் போய் பொருள் வாங்குறோம், சின்ன மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது, மால் இருக்குது, அவங்கவுங்களுக்கு எங்கே தகுதி இருக்குதோ அதை வாங்கிட்டு போகிறோம். அப்போ ஆக மொத்தம் எல்லாமே வந்து ஒரே பொருள் தான். அப்போ நம்ம சினிமா துறையில் இருக்கும்போது சின்ன தயாரிப்பாளர்னா பெரிய தயாரிப்பாளர்னா, ரெண்டு பேருமே சினிமா துறையில் தான் உட்காந்துருக்குறோம். அப்போ இதை வந்து நீங்கள் 4 கோடி தான் பண்ண முடியும் அப்படின்னா நாங்களாம் வந்து என்ன பண்ண முடியும்? அப்போ எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது சினிமாவெல்லாம்? சவுடுனா என்ன அப்படின்னா, சவுடுன்றது எல்லாருக்கும் பழங்காலம் தெரியும், சவுடு மணல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுதான் சவுடு. எதுக்காக அது சவுடுன்னு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரைம் ஸ்டோரி பண்ணும்போது கொலை பண்ணுற இடம் வந்து சவுடு மணல் இருக்கிற இடத்து தான் கொலை நடக்குது. இதை வந்து அதன் நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மண்ணை வச்சு தான். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் அதுக்காக க்ரைம் ஸ்டோரியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்.
அதுதான் இந்த படத்தோட பேர் சவுடுன்னு வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சவுடு மண்ணை பற்றி தான் இது அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கிறோம்.